ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 3/6/2023 சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம், வைகாசி மாதம் 20 நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். எப்போ வரைக்கும் இருக்குது? காலையில் 5 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி திதி வளர் பிறை சதுர்தசி திதி, 11/18 காலையில், 11/18 வரைக்கும் இருக்குது. யோகம் சிவம் நாம யோகம், மத்தியானம் 2:30 வரைக்கும். கரணம் 10:30 கரணம். ராகுகாலம் பகல் 9-10:30. யமகண்டம் பகல் 1:30. குளிகை காலை 6-7:30. நல்ல நேரம் பகல் 10:30-12:00, மாலை 3-6:00. இன்றைக்கி 60 நாளிகையுமே சித்த யோகம். பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க செய்யலாம். மகாபெரியவருடைய ஜெயந்தி, சாவித்ரி விரதம், பௌச்சிய மனு, நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கிரகநிலை: மேசத்தில் குரு ராகு புதன், ரிஷபத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனீஸ்வர பகவான். மேச ராசி அன்பர்களுக்கு நிறைவான நல்ல நாள். நிறைவுனா என்ன சார்? நிறைவு எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பாவகம் நிறைவு அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். இன்றைய நாள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய மாற்றங்களை இன்றைய தினத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் மிகச்சிறப்பாக அமைகிறது. சுக்கிரன் வந்தாலே கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், புதிய வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பணம் முக்கியமாக, சுக்கரன்னா பணம், சிறு பணம்னு பேர். சிறு பணம்னா என்ன சார்? 1 ரூபாயா, 2 ரூபாயா, லட்சக்கணக்கு, இது பூராமே சுக்கரனுடைய ஆதிக்கம். அப்போ கோடிக்கணக்கு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானை குறிக்கும். லட்சங்கள் சுக்கரன், 99 லட்சம் வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம், அதுக்கு மேலே குரு, பெரும்பணம் குருன்னு பேர். கோடிக்கு மேலே எவ்வளோ கோடி போனாலும் குரு பகவான். இன்றைய சுக்கிரனின் ஆதிக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசியில் குரு இருப்பது வெற்றிகளை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கர்மயோகின்னு பேர். கர்மயோகினா யாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கர்மயோகத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னு கேட்டால், இரண்டையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். அந்த இரண்டு என்ன? நன்மை தீமை, இரவு பகல், லாபம் நஷ்டம், நன்மை தீமை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தர் வர, ஒரு ரிஷபராசிக்காரர் இருக்கார், அவங்க வீட்டுக்கு போனால் வாங்க அப்படிம்பார், நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாலும் வரங்க அப்படிம்பார். அந்த மாதிரி வந்து வருவதும் போவதும் இரண்டையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த 12 இடத்து ராகு அறிவுபூர்வமான தராசு போன்று இருக்கும் மனநிலை. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் வாழ்க்கை பயணம் சீராக சிறப்பாக இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பயணத்தில் வெற்றி, பார்வையில் வெற்றி, உங்கள் பக்குவம் வெற்றி. ஒரு மிதுன ராசிக்காரருடைய பக்குவம் ரொம்ப பக்குவமாக இருப்பார். தனக்கு முன்னாடி ஒருத்தர் கீழே விழுந்துட்டால் கூட இவர் வேகமாக போய் தூக்க மாட்டார், இவர் போய் தூக்க போகிறேன்னு சொல்லி அவர் விழுந்துருவார். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அது தூக்கல தூக்கல தூக்கலஞ்சு இவர் கீழே விழுந்துருவார். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிதானம், இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிதுன ராசிக்காரர் பொறுமை, அமைதி, நிதானம், இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இது வந்துடும். சைலண்ட் பிளானட்டுன்னு பேர் ஒன்று. சைலண்ட் பிளானட் வந்து உங்களுக்கு குரு. அந்த சைலண்ட் பிளானட் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய பாதகாதிபதி தான் சைலண்ட். அந்த பாதகாதிபதி சைலண்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் நாள் என்று. கடகராசி என்பவர்களுக்கு 7 அதிபதியான சனி பகவான் 8 இடத்தில் இருக்கிறார். தடைபட்ட திருமணங்கள் விலகும், தர்ம தேவதையின் அருள் கிடைக்கும். துரியோதனன் மிகப்பெரிய பலசாலி, யானை பலம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்ணன் தர்மபலம் கொண்டவன். கிருஷ்ணனே போய் கர்ணன்ட்ட, ஏப்பா நான் குழப்பா அப்படின்னு கேட்குறாருன்னா உலகாலும் கிருஷ்ணன் கர்ணன்ட்ட போய் கேட்குறார். கண்ணன் வஞ்சகனடா, கர்ணன் வல்லலடா,
கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் கடகம். மிகச்சிறந்த பேராற்றலை உருவாக்கும் நல்ல நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களுக்கு, விவசாயம் செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு விவசாயத்தால் நல்ல நன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றம், பயமின்றி பாயும் தண்ணீர் போலே வாழ்க்கை அமையும். ஒரு விவசாய நிலம் வாங்கினா நிலம் வாங்கும்போதே தண்ணி வாங்க முடியாது. சார், இந்த விவசாய நிலம் ஒரு 20 வருஷம் வாங்க முடியும். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் வாங்குவாங்க, கூடவே சார்ஜர், சார்ஜரை போட்டு வச்சுக்கலாம், டெய்லி போடுறோம், நம்ம பேசுகிறோம். விவசாய நிலம் வாங்கும்போதே தண்ணி, சார் இந்த விவசாய நிலம் உங்களுக்கு ஒரு 20 வருஷம் இருக்கும், அதுக்கு தேவையான தண்ணி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல தான் இயற்கை ஜெயிக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான நல்ல விவசாய பூமி நீர்நிலையோடு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அற்புதமான நல்ல காலகட்டம் என்று. கன்னிராசி அன்பர்களுக்கு அருமையான நல்ல நாள். வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கையில் என்ன சார் ரகசியம், வாழ்க்கையில் என்ன சார் ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத ரகசியம். எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும், நடக்கணும்னு இருந்தால் நடக்குங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். ஒரு வீடு வாங்க போனார், அது வந்து கிடைக்கல. நான் சொன்னேன், என்னங்க திறமையை பயன்படுத்தி வாங்கிக்கலாமே. அவர் சொன்னார், கிடைக்கணுன்னு தான் கிடைக்குமப்பா அப்படின்னார். எவ்வளவு தான் எண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னார். எனக்கு அப்போ தெரில, அனுபவம் ஆக ஆக தெரிஞ்சிருச்சு எந்த மண் ஒட்டும் எந்த மண் ஒட்டாது. அந்த மாதிரி அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்க்கை ரகசியம்னா வேறு ஒன்றும் கிடையாது. நமக்குன்னு எழுதியிருந்தால் எவன் தடுத்தாலும் வந்துடும், நமக்குன்னு எழுதலைன்னா நம்மக்கிட்டே இருந்தாலும் போயிடும். தட் இஸ் கால்டு லைஃப். இதை புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு என்று. துளாராசி என்பவர்களுக்கு, கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரும், மனக்கசப்பு அகலும், பொருளின் மீது பற்று வைத்தல். ஒருத்தர் பொருத்தம் பார்க்க வந்தார், நான் கேட்டேன், இந்த பையனை பொறுத்தளவில் பொருத்தம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பொருத்தத்தை விட்டுறாதீங்க, ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லியிருந்தேன், இதை கேளுங்கன்னு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பையன் கொஞ்சம் பணத்தாசை பிடித்தவனாக தெரிகிறான்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், சார் உங்கள்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்ததே கேரக்டரை சொல்லுவீங்களாம்மா, நீங்கள் பொருத்தம் மட்டும் சொல்ல மாட்டீங்களாம். ஆமாம், பொண்ணு பேசிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா இதைத்தான் சொல்லியிருக்கு, எப்பா அவன் சூட் ஆக மாட்டேங்கிறான், உன்னை மாதிரியே இருக்கான்ப்பா, அது ஒத்து வராதுப்பா அப்படின்ட்டு. அவர் சொல்ல வச்சார், நான் கொஞ்சம் சிக்கனமான ஆள் தான், பணம் தேவை சிக்கனம் தேவை, ஆனால் தேவைக்கு நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிற்கிறது தப்பு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தாராளமாக நீங்கள் வந்து அற்புதமாக பொருத்தம் பார்க்கும்போது கேரக்டர் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு பொண்ணோட கேரக்டர், ஒரு பையனோட கேரக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை தெரிஞ்சுட்டு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு, ஏழை எளியோருக்கு உதவும் நல்ல நாள். அன்னதானம் போடுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாகனங்களில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். வாகனத்தை செக் பண்ணிக்கலாம், ஆயில் செக் பண்ணிக்கலாம், பிரேக் செக் பண்ணிக்கலாம், வண்டி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம், வைப்பர் பிளேட் பார்த்துக்கலாம், என்ஜின் நல்லா இருக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். பஞ்சர் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியும், லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பஞ்சர் ஆகணும்னு தலையெழுத்து இருந்தால் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சர் ஆனால் கூட சந்தோஷம். சில சமயம் இந்த பங்கில் செக் பண்ணும்போது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டியூப்பை கரெக்டாக மாட்டாமல் விட்டுருவான். முக்கியமாக போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. வீட்லேயே அதை பார்க்க முடியும், காலையிலேருந்து அதை பார்க்க முடியுமா? அதனால் வண்டியை எடுக்கும் பொழுது 4 டயரையும், சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 4 டயரை தட்டி பார்ப்பாங்க. இந்த லாரி டிரைவர்லாம் தட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா சின்ன கட்டை வச்சுருப்பாங்க. 4 டயரையும் தூங்காத 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 அப்படின்னு சொல்லி 4 டயரையும் டச் பண்ணுவாங்க. எதுக்குன்னு தெரியுமா, அந்த டயருக்கு கூட உயிர் இருக்குது, அதை ரொம்ப மதிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களுக்கு, மலையில் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொள்வது நன்று. மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறுவரும் இன்று. இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இந்த நாளில் எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். நான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், வேலை கிடைக்கணும் சார், கொஞ்சம் வேலைக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க சார். துர்கா சப்த ஸ்லோகின்னு ஒரு ஸ்லோகம், அதிகபட்சம் 2.5 நிமிஷம் கேளுங்க. நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டான், செஞ்சு பார்த்தா நம்ப முடியும். வி பி அ ப்ராக்டிக்கல். அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு வந்து லைஃப்பில் நிறைய இன்ட்ராகேட்டட் சேஞ்சஸ். ஒரு தொடர்ந்து ஒரு 48 நாள் துர்கா சப்த ஸ்லோகி கேட்டு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாகும். மகர ராசி என்பர்களுக்கு,
மனதுக்கு பிடித்தவருடன் வாழும் ஒரு நல்ல வாழ்க்கையை விட உலகத்தில் வேறு என்ன இருக்குது? சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். தன்னுடைய மனைவியை இழந்தவர். அவர் சொல்கிறார், நானும் அவளும் இரவில் உட்காந்து பரிமாறி சாப்பிட்றதுக்கு போல் சொர்க்கம் உலகத்தில் இல்லை சார். அதுக்கப்புறம் நைட் சாப்பாடே நான் சாப்பிட்றதில்ல சார். நான் வந்தோடனே சொன்னேன், உங்கள் மனைவி இதாக இருக்கணுமே கேன்சரில். அப்போ உடனே அவர் சந்தோஷமாக, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த மாதிரி மனதுக்கினியவர் வாழ்க்கையில் கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சொல்லுங்கள், குடும்பஸ்தானத்திலும் வாக்குஸ்தானத்திலும் சனி இருக்கிறார். அது யாராக வேணாலும் இருக்கலாம், அக்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம். மனதிற்கினிய உறவு பெரிய விஷயங்க, அதுக்கான வாய்ப்பு உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வேலை செய்வதற்கு ஒரு புதிய எனர்ஜி கிடைக்கும். என்னை ஆண்டவன் எல்லா விதத்திலும் தோற்கடிக்க வைத்திருந்தாலும் எனக்கு கிடைத்த நண்பன் மூலியமாக நான் வாழ வைத்திருக்கிறேன். என் சிரிப்பில் அவனுடைய உழைப்பு இருக்கிறது, என் சிந்தனையில் அவனுடைய பிழைப்பு இருக்கிறது, என்னுடைய உயர்ந்த நோக்கங்களில் வெற்றிகளில் அவனுடைய கருணை இருக்கிறது, என்னுடைய உயரங்களில் அவனுடைய வாழ்த்து இருக்கிறது, என்னுடைய வசந்தங்களில் அவனுடைய சந்தோஷம் இருக்கிறது, என்னுடைய அத்தனையிலும் அவன் இருக்கும் பொழுது எதற்காக நான் கலங்க வேண்டும் என்று கைகட்டி கடவுளை வணங்கும்போது நினைத்த நிமிடமெல்லாம் முருகா நீ என்னோடு வர வேண்டும், முருகன் அருள் முன்னிற்கும் மூவுலகும் பூஜிக்கும், அந்த மாதிரி முருகனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் நல்ல நாள். சுக்கிரனின் அனுகிரகத்தால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பொருளாதார மேன்மை, மன கஷ்டம் தீர்றது, வியாபாரத்தில் வெற்றி, புதிய புதிய வாய்ப்புகள் வருவது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பதவி, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மனதுக்கினிய சம்பவங்கள், கணவன் மனைவிக்குள் ஒரு அன்னோன்யம், பயமின்றி தொழில் செய்யக்கூடிய ஒரு தைரியம். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், எவனாவது வந்து ஏதாவது வாங்கிட்டு போயிடுவானோ, நம்மளை எவனாவது போட்டோ எடுத்துருவானோ, எவனாவது ரெக்கார்டிங், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் தனதாரை பலமாக இருக்கிறது. இரண்டு மாணவர்கள் பரீட்சை எழுத போனாங்க, பரீட்சை எழுத போயாச்சு, ஹால் டிக்கெட் வாங்கியாச்சு, ஹாலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு, ஹால் டிக்கெட் வாங்க பரீட்சை எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒருத்தன் கர்மயோகம் படிச்சிருக்கான், இன்னொருத்தன் கர்மயோகம் படிக்கலை. அப்படியா? சரி, இந்த கர்மயோகம் படிச்சுட்டு போனானா இல்லையா, அவனால் நிறைய படிச்சிருக்க முடியுது, எழுத முடியல. ஒரே மனசு வருத்தம், என்னடா இது வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலு. ரெண்டு பேரும் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு பேப்பரை கொடுத்துட்டு பரீட்சை காலிலேருந்து வெளியே வந்து ரெண்டு பேரும் பேசி, என்னடா அப்படின்னு, இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்கடா, ரொம்ப டஃப்பு பேப்பர்ரா இது, என்னடா பண்ண முடியும் அப்படின்னு. இந்த கர்மயோகம் பிடிச்சி நான் சொல்கிறான், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசாத, வெற்று. இந்த கர்மயோகம் படிக்காதவன் சொல்கிறான், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, கோபமாக இருக்குது, ஆனால் விடுடா, கடமை செஞ்சாச்சு, பலன் அவன் பார்த்து கொடுக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் மறாவது அஞ்சு நாள் எக்ஸாம், இந்த கர்மயோகம் படித்தவன் என்ன பண்ணா, ஐயா அந்த எக்ஸாமுக்கு நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ட்ராப் இட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இந்த எக்ஸாமெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான், மீதி இருக்கிற நாலு எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணிட்டான். அந்த கர்மயோகம் படிக்காதவன் என்ன பண்ணா, அதை எழுதலையே, அதை எழுதலையே, அதை எழுதலையே அப்படின்னு சொல்லி மீதி நாலு எக்ஸாமும் சரியாக எழுதலை. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடப்பது, நடக்கப் போவது, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். ஏதோ ஒரு சிறு தவறு நடந்து விட்டால் அதுக்காக வந்து அச்சோ தவறாயிடுச்சு, 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 அச்சோ அச்சோ. ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து, சார் 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 அப்படின்னு, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், என்னங்க அப்படின்னு, என் பிள்ளை பெரிய பிள்ளையாயிட்டா சார், நீங்கள் சொன்ன மாதிரியே வைகாசி பிறந்தோடனே வரும்னு சொன்னீங்க வந்துருச்சு சார், அதுக்கேமா பதட்டப்படுற உட்கார்மா, சார் சார் பிள்ளை பெரிய பிள்ளையாயிடுச்சு சார் அப்படின்னு. நல்ல விஷயத்துக்கு ஏமா இப்படி சொல்கிறீங்க? அந்த மாதிரி பதட்டப்படக்கூடாது. நிதானம், தானங்களில் சிறந்தது நிதானம். கர்மயோகம் படித்தவன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், ஓகே லெட் இட் பி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் வெற்று சுமக்காத,
சுமக்கிறதுனால சுமை குறையும் என்றால் அந்த சுமையை தூக்கி கொள்ள எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். அழுவதனால் ஒரு பிரச்சனை தீரும் என்றால் எல்லோரும் அழுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் தயவுசெய்து வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா மாற்றங்களும் தீர்மானிக்கப்பட்டவை என்ற தெளிவான விஷயத்தை தெரிந்து கொள்வதோடு மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நாங்கள் நல்லூர், நன்றி, வணக்கம்.